ஆனால் மிகப்பெரிய வரவேற்பு. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், நாம் 2014 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு குறிப்பாக நேற்று 14 விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியிருக்கிறார்கள். நாம் வந்த பின்புதான் சாமிநாதன் ஐயா அவர்கள் கமிட்டி ரிப்போர்ட்டு குறைந்தபட்ச ஆதரவு விலை என்பது காஸ்ட் ப்ரைஸை விட 50% 100% மேலே இருக்கணும் என்கின்ற அடிப்படையில் அதை முடிவு செய்து தொடர்ச்சியாக ஏற்றிக்கொண்டிருக்கின்றோம். அதுவும் குறிப்பாக நேற்று நம்முடைய பேடி அந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, பேடி வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு அனைவரும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். நேற்று வந்து 2050 ரூபாயை தாண்டி குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தியிருக்கின்றோம். நம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 8 ஆண்டுகளில் குறைந்தபட்ச ஆதரவு விலை அரிசிக்கு மட்டும், பேடி நெல்லுக்கு மட்டும் 58% உயர்த்தியிருக்கின்றோம் என்பது மற்றற்ற ஒரு மகிழ்ச்சி. இது பாரத பிரதமர் அவர்கள் ஒரு வருஷமும் கூட செய்து கொண்டிருக்கின்றார்கள். விவசாயிகளுடைய பாதுகாவலனாக தொடர்ந்து பாரத பிரதமர் இருக்கின்றார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். ஸோ இந்த மேகதாது அணை விவகாரம் இப்போ வந்து இந்த அந்த அணை கட்டும் அந்த வரைவரை திட்ட வரைவரை வந்து இப்போ 11ஆம் தேதி வருவதற்கான அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுது. உங்களுடைய கருத்து என்ன சார் இந்த விவகாரத்தில்? நம்முடைய கருத்து ஒரே கருத்து தான், எந்த காரணத்திலும் கூட மேகதாது அணை வந்து கட்டப்படக்கூடாது. இதைத்தான் பாராளுமன்றத்தில் நம்முடைய வாட்டர் ரிசோர்ஸஸ் மினிஸ்டர் ஷெகாவத் அவர்களும் கூட சொல்லியிருக்கிறார். காவிரி மேலாண்மை ஆணையத்தில் இதை ஒரு மாநிலம் வைத்ததுன்னா நம்முடைய தமிழ்நாட்டு சார்பிலிருந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆல்ரெடி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார். அனைத்து கட்சி கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதி நம்மளுடைய சட்டமன்றத்தினுடைய குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சென்ற பொழுது ஒரு உறுதிமொழி நம்முடைய முதலமைச்சர் கொடுத்துவிட்டு வந்திருக்கின்றோம். மேகதாது அணையை பொறுத்தவரை தமிழக அரசு எடுக்கக்கூடிய முடிவுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி முழுவதுமாக தமிழக அரசுக்கு பின்னால் இருக்கும் என்று நாங்கள் சொன்ன விஷயத்திலிருந்து ஒரு துளி கூட நாங்கள் மாற மாட்டோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்க காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் பாடிக்கு அத்தாரிட்டிக்கு அதை கொண்டு வந்தாலும் கூட சட்டம் தெளிவாக இருக்கிறது. லோவர் ரைபேரியன் ஸ்டேட்டினுடைய அனுமதி பெறாமல், குறிப்பாக தமிழகம், குறிப்பாக புதுச்சேரி, நம்முடைய அனுமதி பெறாமல் அவங்களால கட்ட முடியாது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சட்டம் தெளிவாக இருக்கிறது. மேகதாது விஷயத்தை பொறுத்தவரை முதன் முதலாக இதை கையில் எடுத்தது பாரதிய ஜனதா கட்சி. தஞ்சாவூர்ல ஒரு முழு நாள் உண்ணாவிரதம் இருந்தோம். அந்த உண்ணாவிரதத்திலே மிக தெளிவாக நாம் சொல்லியிருந்தோம், மாநில அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுப்போம். அதன் பின்பு மாநில அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாங்க. அங்கேயும் சென்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதி சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மிக தெளிவாக எடுத்து சொல்லிட்டு வந்திருக்கின்றோம். அதன் பின்பு அதில் கையெழுத்து போட்டுருவோம். அதனால் தமிழக அரசை பொறுத்தவரை அவங்க பேனிக்கி மோட்ல போக வேண்டிய அவசியமே கிடையாது. லோவர் ரைபேரியன் ஸ்டேட், அதாவது காவிரி கீழே வரக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய ஒப்புதல், தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளம், இந்த 3 மாநிலத்தினுடைய ஒப்புதல் பெறாமல் எதுவும் செய்ய முடியாது. அதனால் தமிழக அரசு எடுத்துக்கூடிய நடவடிக்கைக்கு பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக பின்னால். மத்திய அரசு வழங்கக்கூடிய அந்த 6000 ரூபாய் நிதியுதவி வந்து விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய நிதியுதவி பல்வேறு பகுதியில் வந்து நிறுத்தப்பட்டிருக்கா புகார் தெரிவிக்கிறாங்க. அது பத்தி எதனால நிறுத்தக்கூடிய? ஆனா இதற்கு முன்பு நமக்கு தெரியும், 2019 தமிழ்நாட்டில் 145 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் நடந்தது. ஆடிட்டிங் எல்லாம் வந்து பண்ணிட்டு போயிருக்காங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு கிட்டத்தட்ட 38 லட்சம் விவசாயிகளுக்கு இன்னைக்கு 6000 ரூபாய் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு 10 நாட்களுக்கு முன்பு தான் 11வது தவணையாக 2000 ரூபாய், அது வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 தவணை 2000 2000 2000. மத்திய அரசை பொறுத்தவரை எங்கேயும் கூட மத்திய அரசு நிறுத்தி வைக்கவில்லை. கீழே வந்து லாஸ்ட் டைம் நடந்த ஊழலின் அடிப்படையில் மத்திய அரசுடைய ஆடிட்டிங் கமிட்டி வந்ததுக்கப்புறம் மாவட்ட தலைவர்கள், மாவட்ட ஆட்சியர்கள் அவங்க எல்லாமே வந்து எல்லா இடத்துலையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் சில இடத்துல அவங்க நிறுத்தி வைத்திருக்கலாம். ஆனால் நம்மை பொறுத்தவரை இந்த 38 லட்சம் இன்னும் அதிகமாக வேண்டும் என்று நினைக்கின்றோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 100% சிறு குறு விவசாயிகள் இந்த திட்டத்தில் இணைந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா என் பொறுத்தவரைக்கும் இல்லை. இணைக்கணும். இணைக்க வேண்டியது யாருடைய வேலை? மாநில அரசனுடைய அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுடைய வேலை. இதுக்காக ஒரு ஸ்பெஷல் டிரைவை ஏற்படுத்தி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறு குறு, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மலைவாழ் சகோதரிங்க வந்து பேசினாங்க, எங்களுக்கு 6000 ரூபாய் கிடைக்குதுன்னு பேசினாங்க. நீங்கள் பார்த்தீங்க, பத்திரிகை நண்பர்களும் பார்த்தீங்க. இதற்கு என்னுடைய ஒரே வேண்டுகோள், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஸ்பெஷல் டிரைவ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறு குறு விவசாயிகளுக்கான ஸ்பெஷல் டிரைவை ஏற்படுத்தி இணையாதவர்கள் அனைவரையும் இணைப்பதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என்பது அரசியலெல்லாம் தாண்டி எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. இதற்கு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புகிறோம். சார், இப்ப பணவீக்கம் காரணமாக ஆதீனம், அது தொடர்ச்சியா இந்த ஒரு முரண்பட்ட போக்கே நிலவிட்டு இருக்கு. இதுக்கு தீர்வு தான் என்ன அண்ணா? இதற்கு தீர்வு ஒரே தீர்வு தாங்க. 1925 உருவாக்கப்பட்டது TNHRNCE டிபார்ட்மெண்ட், இந்து அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட் உருவாக்குச்சு. 1917 எலெக்ஷன், ப்ரொவின்சியல் எலெக்ஷன் நடந்தது, அது ஒரு சரித்திரம்.
அதன் பின்பு இந்த சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும் 1951 தான் இஓ போட ஆரம்பிக்கிறாங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். அதன் பின்பு சுப்ரீம் கோர்ட்டினுடைய 2014 தீர்ப்பு மிக தெளிவாக இருக்கிறது, இந்த தீட்சிதர்களுடைய மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு கோவிலா அல்லது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் போட்டு மாநில அரசு இந்து அறநிலையத்துறை மூலமாக நடத்த வேண்டிய கோயில். அதாவது சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு இந்த தீட்சிதர்கள் அவர்கள் சம்பிரதாய சம்பிரதாயமாக பாரம்பரிய பாரம்பரியமாக சோழர் காலத்திலிருந்து நடத்தி கொண்டு வருகிறார்கள். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புப்படி தீட்சிதர்கள் கையில் இருக்கு. அதன் பின்பு கிட்டத்தட்ட அதிமுக அரசு, இப்போ திமுக அரசு, ரெண்டு அரசு மாறி இருக்கிறது. ஆனால் இப்போ புதிதாக சேகர்பாபு அவர்கள் அமைச்சர் அவர்கள் அங்கே நான் வந்து வலுக்கட்டாயமாக ஆடிட்டிங் ஆஃபீஸர்ஸ் அனுப்புவோம், ஆடிட்டிங் செக் பண்ணுவோம். இப்போ சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் தெளிவாக இருக்கு, அதாவது கோயில் நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் மாநில அரசு தலையிட முடியாது, பல சில விஷயங்களை மாநில அரசு கேட்பதற்கு உரிமை இருக்கு, அது முறையாக கேட்க வேண்டும் என்பது சுப்ரீம் கோர்ட்டுடைய 2014 தீர்ப்பில் இருக்கு. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை மாநில அரசினுடைய பிஹேவியர் நடவடிக்கை மிரட்டும் தோணியில் இருக்கிறதோ தவிர சுப்ரீம் கோர்ட்டினுடைய 2014 தீர்ப்பை மதித்து மாநில அரசு நடப்பதாக எந்த ஒரு சாமானிய மனிதனுக்கும் கூட அது புலப்படவில்லை. இரண்டாவது, குறிப்பாக நம்முடைய மதுரை ஆதீனம் அவர்கள் மீது நம்முடைய அமைச்சர் சேகர்பாபு அண்ணன் அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு பேசுகின்ற வார்த்தை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு ஆதீனம் அவர்கள் அரசை பற்றி குறை கூறவில்லை, நாம் புரிஞ்சுக்கொள்ளும். ஆதீனம் அவர்கள் பேச்சு மதுரை துறவியர் மாநாட்டில் தமிழ்நாடை பொறுத்தவரை இப்படி இருக்கணும், குறிப்பாக நம்முடைய மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் கோவில் வரக்கூடாது, ஆதீனத்தினுடைய கருத்து. கோயில் இப்படி இருக்கணும். எங்கேயும் கூட அவர் இந்த அமைச்சரையோ இங்க இருக்கக்கூடிய திமுகவுடைய அரசியல்வாதிகளோ சொல்லல, அவருடைய சித்தாந்தம் அவருடைய கருத்தை சொல்வதற்கு ஆதீனத்திற்கு முழு உரிமை இருக்கு. அதை நம்முடைய சேகர்பாபு அண்ணன் அவர்கள் சொல்லக்கூடாது, இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? சொல்லக்கூடாது என்று மட்டும் சொல்லவில்லை, திரட்டனும் பண்றாரு. அதாவது நாங்கள் பதுங்கி இருக்கின்றோம், பாய்வதற்கு தயாராக இருக்கின்றோம், முதலமைச்சர் கட்டளைக்காக காத்திருக்கின்றோம். அமைச்சர்லாம் இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சாங்கன்னா அரசை தாண்டி இருக்கக்கூடிய ஆதீனங்கள், அரசியலை தாண்டி இருக்கக்கூடிய ஆதீனங்கள், ஆதீனங்களை இவர்களாகவே தேவையில்லாமல் தூண்டுகின்றார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதனால் நம்முடைய அமைச்சர் சேகர்பாபு அண்ணன் அவர்கள் இதை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் சார். இப்ப பணவீக்கம் காரணமாக இப்ப வந்து ரிசர்வ் வங்கி வந்து 5% வந்து 0.5 வந்து வட்டி விகிதத்தை கூட்டியிருக்கு, இதனால ஏற்கனவே கடன் பெற்றவர்கள் வந்து பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு, எப்படி பாக்குறீங்க? நான் ஒரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா எக்கானமி வந்து கொரோனாவை தாண்டி பொருளாதார சூடு அதிகமாகி இருக்கிறது, பொருளாதார வளர்ச்சி சூடுபிடித்திருக்கிறது. குறிப்பாக இந்த வருடம் வந்து உலக வங்கி வந்து 8.7% இந்தியா வளர்ச்சி அடையும் சொல்றாங்க. இப்ப சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்பு ரஷ்யா உக்ரைன் போர், சைனா இந்த பிரச்சனைலாம் பார்த்து ஒரு 5.5% குறைச்சிருக்கிறாங்க, 8.2% வளரும். அதே நேரத்தில் கொரோனாக்கு 2 வருடமாக மந்தமாக இருந்த மேனுஃபேக்சரிங் இப்போ வந்து சூடு பிடிக்கிறது ஆரம்பிக்கிறதுனால எல்லா இடத்துலையுமே எக்கானமி வந்து ஓவர் ஹீட்டிங் என்கின்ற வார்த்தையை பொருளாதார வல்லுநர்கள் பயன்படுத்துகிறாங்க. அது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ், இன்ஃப்ளேஷன் வந்து எப்பொழுதுமே 2 வருடம் மந்தத்திற்கு பிறகு வரும் பொழுது இன்ஃப்ளேஷன் என்பது எப்பொழுதுமே வரத்தான் செய்யும், பணவீக்கம் அது நேச்சுரல் ப்ராசஸ். நம்முடைய மத்திய அரசை பொறுத்தவரை ஆர்பிஐக்கு மத்திய அரசு, நம்முடைய அரசு அதை பொறுப்பை கொடுத்துருக்கோம், மானிட்டரி பாலிசியில் இன்ஃப்ளேஷன் அதிகமாக ஆகாமல் பார்த்துக்க வேண்டியது ஆர்பிஐனுடைய பொறுப்பு, அதில் மத்திய அரசுடைய தலையீடு இல்லை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா போன முறை ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை ஏற்றும் பொழுது நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தார்கள் இதை ஆர்பிஐ ஏற்றிருக்க கூடாது அப்படின்னு நம்முடைய நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்கள் கோயம்புத்தூர் நடந்த மீட்டிங்கில் சொன்னாங்க. அப்படி இருக்கும்பொழுது தெளிவாக தெரிகிறது ஆர்பிஐனுடைய நடவடிக்கை மேண்டேட்டை பொறுத்து இன்ஃப்ளேஷனை இந்த பர்டிகுலர் டார்கெட்டை தாண்டக்கூடாது, பணவீக்கம் தாண்டக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இருக்கோ தவிர இது யாருக்கும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது. ஒரு பக்கம் நம்ம ஹோம் லோன் பையர்ஸு கடன் வாங்கியிருக்கவங்களை பற்றி பார்க்கணும், இன்னொரு பக்கம் சாமானிய மனிதர்கள். பணவீக்கம் உயரும் பொழுது பாதிக்கப்படக்கூடியவன் சாமானிய மனிதன், ஒரு காய்கறியிலிருந்து பாலிலிருந்து எல்லா பொருளுமே வரும். ஆனால் மத்திய அரசுக்கு இரண்டையும் பேலன்ஸ் பண்ணணும், பணவீக்கத்தையும் பேலன்ஸ் பண்ணணும், ஹோம் லோன் வாங்கியிருக்கக்கூடிய பையரையும் பேலன்ஸ் பண்ணணும். அதே நேரத்தில் நம்முடைய பத்திரிகையாளர் அவர்கள் மிக அற்புதமான இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க, அதற்கு நாம் ஒரு பதிலும் சொல்ல வேண்டும். 2014 பின்னர் நாம் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் பேங்க் லோனுடைய லேட் ரெண்டிங் ரேட்டு வந்து குறைஞ்சிருக்கு. 14% இருந்தது, இன்னைக்கு 11-12% வந்திருக்கு. எஜுகேஷன் லோன் 10% வந்திருக்கு. அதனால் மத்திய அரசு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணுறாங்க. இதை யாரையும் கூட பாதிப்புக்குள்ளாக்க வேண்டும் என்கின்ற நோக்கம் மத்திய அரசு கிடையாது சார். பழங்குடியினர் மக்களுக்கு ஒதுக்கப்படுற நிதி முறையாக பயன்படுத்தப்படுதா? குறிப்பாக ஏற்காட்டில் ஒரு 200 கோடி ரூபா ஒதுக்கின பணம் ஊரக வளர்ச்சித்துறைக்கு வந்து பயன்படுத்துறதா ஒரு புகார் இருக்கு, அதை எப்படி? ஆனால் நிறைய இப்போ புகார் மனு கொடுத்துருக்காங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பழங்குடியின சகோதர சகோதரிகளுக்கு ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிப்பதற்கு மத்திய அரசு உதவி, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் 10வதுக்கு அப்புறம் டிகிரி வரைக்கும் படிப்பதற்கான உதவி,
ஆதர்ஷ் கிராம யோஜனா அப்படிங்கிற அடிப்படையில் பழங்குடி மக்கள் வாழக்கூடிய அந்த பஞ்சாயத்துக்கு 100% மத்திய அரசு பாரத பிரதமருடைய உதவி இதெல்லாம் இருக்கு. இது முறையாக பயன்படுத்தியிருக்காங்களா அப்படின்னு சத்தியமாக நமக்கு தெரியாது. ஏன்னா அனைத்து பணத்தையும் கூட மத்திய அரசு கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே சில கம்ப்ளைண்ட் கூட கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி முறையாக பயன்படுத்தலை, ஸ்கீம் எல்லாம் மாற்றிவிட்டுருக்காங்கன்னு. அது நிச்சயமாக நம்ம லோக்கல் நம்ம அதிகாரிகள்கிட்ட பேசிட்டு தவறு இருந்தால் அரசனுடைய கவனத்திற்கு எடுத்து செல்வோம். எந்த மாநிலத்தில் தமிழ்நாட்டுக்கு புதுசு கிடையாது, கரண்ட் போயிருச்சுன்னு சொன்னீங்கன்னா வழக்கு தொடருவேன், இந்த மாதிரி வந்து ஊழல் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னா வழக்கு தொடரும். நாம டாக்குமெண்ட்டை விட்டுருக்கோம். இதுல நம்முடைய அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களும் அமைச்சர் நாசர் அவர்களும் என்ன சொல்றாங்கன்னா, ஆவின் அந்த மாதிரி ஒரு நடக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் 7ஆம் தேதி 15ஆம் தேதி 31ஆம் தேதி மார்ச் நடந்த கூட்டத்தில் ஆவின் பங்கேற்றிருக்காங்க, ஆவின் ப்ராடக்டை காமிச்சிருக்காங்க, ஆவின் ஹெல்த் மிக்ஸினுடைய தரச்சான்றிதழை கொடுத்துருக்காங்க. அதன் பின்புதான் 31ஆம் தேதி நடைபெற்ற அதே கூட்டத்தில் வைஸ் சேர்மன் பிளானிங் கமிஷன் அவர்கள் ஆவின் பொருளை நியூட்ரிஷன் கிட்டில் சேர்த்தணும்னு ஒரு பட்டியலை போட்டு அனுப்பி வச்சிருக்காங்க. சடனாக 8ஆம் தேதி மாற்றிருக்காங்க. ஆனால் அமைச்சர் அவர்கள் ஏன் பொய் சொல்ல வேண்டும்? அதையும் தாண்டி இன்னொன்று சொல்கிறாங்க, என்னங்க ஆவினை போய் கொண்டு வரீங்க, ஆவின் வெறும் சத்துமாவுங்க, ஆவினை போய் நாம் போய் பண்ணுவோம்னா ஒரு முக்கியமாக பால் பவுடருங்கிறார், ஒரு முக்கியமாக ஒரு இத்தனை விவசாயிகள் சேர்ந்து பாலை கொடுத்து அதன் மூலமாக வளரக்கூடிய ஆவின் நிறுவனத்தை கேவலப்படுத்துறாங்க. இது நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் வழக்கு தொடருங்க. வழக்கு தொடர்ந்தீங்கன்னா அடுத்த கட்ட டாக்குமெண்ட்டை நாங்கள் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைக்கி நம்ம பேச பேச தமிழ்நாட்டினுடைய டிஜிபி அலுவலகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் தலைமையில் நம்முடைய வழக்கறிஞர் அணி டிஜிபிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். இதை வந்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஊழல் செய்தவர் இப்போ ரைட்டும் நடந்துகிட்டு இருக்கு சென்னையில், ஊழல் செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. அதனால் இந்த மிரட்டலுக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம். அடுத்த கட்ட டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது. மிரட்டிட்டு இந்த மாதிரி நீங்கள் தப்பிச்சுக்கலான்னு தப்பு கணக்கெல்லாம் போடாதீங்க, நாங்கள் இதை விடப்போவது கிடையாது. இரண்டாவது இன்னொரு அமைச்சர் நம்முடைய ஜி ஸ்கொயர் முத்துசாமி அண்ணன் அவர்கள் நேற்று பிரஸ் மீட் கொடுத்துருந்தாங்க. முத்துசாமி அண்ணன் நம்ம சொன்னது எதுவுமே டினை பண்ண பிரஸ் மீட்டில். ஆமாம், சிஎம்டியில் பிரச்சனை இருக்குது, ட்ரையல் பேசிஸில் தான் கொடுத்தோம், அதில் 100 அப்ளிகேஷன் மட்டும் கொடுத்துட்டோம், 19ஆம் தேதியிலேருந்து எல்லாத்துக்கும் ஓப்பன் பண்ணுறோம். அது முதலே ஓப்பன் பண்ணியிருக்கலாமே. ட்ரையல் பேசிஸ் நீங்கள் எந்த கம்பெனி கொடுத்தீங்க? அது ஜி ஸ்கொயர் கொடுத்தீங்களான்னு பத்திரிகை நண்பர்கள் கேட்கும் பொழுது அது இருக்கலாம், சில கம்பெனி ஜி ஸ்கொயர் இல்லாமல் இருக்கலாம், அதன் பின்னாடி ஜி ஸ்கொயர் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு அமைச்சர் எதற்காக மலுப்பலான பதிலை தெரிவிக்க வேண்டும்? அதில் அமைச்சரனுடைய ப்ரெஸ் மீட்லேயே ஊர்ஜிதமாகிறது, ஜி ஸ்கொயருக்கு ஆன்லைன் அப்ரூவலில் சிஎம்டிஏல பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. இரண்டாவது அமைச்சரே சொல்கிறார், ஆமாம்மா 50 நாளில் கொடுக்க வேண்டிய சில இடத்துல 5 நாளில் கொடுத்துருக்காங்க, எனக்கு தெரியாது என்னென்னு தெரியாதுங்கிறாங்க. அதுவும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மூன்றாவது கோயம்புத்தூரில் 122 ஏக்கர் அது அமைச்சர் வந்து குழப்பியிருக்காங்க. அது வந்து எம்ஆர் குரூப்லேருந்து ஜி ஸ்கொயர் வாங்கினது, அந்த டாக்குமெண்ட்டை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் வருகின்ற நாட்களில். எம்ஆர் குரூப் வாங்கின போன ஆட்சியில் இருக்கும்பொழுது வாங்கின டைமை சொல்கிறாரு. ஆனால் எம்ஆர் குரூப்புக்கிட்டிருந்து ஜி ஸ்கொயர் அந்த நிலத்தை திரும்ப வாங்கிட்டு அவங்க லோக்கல் அப்ரூவல் வாங்கினது எல்லாமே ஃபாஸ்ட் ட்ராக் இருக்கு. அதைத்தான் நாம சொன்னாலும் அமைச்சர் அவர்கள் குழப்பக்கூடாது. ஜி ஸ்கொயரை பற்றி பேசும்போது அந்த நிலம் இதற்கு முன்னாடி யார் அப்ரூவல் வாங்கினாங்கிற முக்கியம் கிடையாது, ஜி ஸ்கொயர் கைக்கு வந்த பிறகு ஃபாஸ்ட் ட்ராக் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதனால் அவர்கள் எந்த வழக்கு போட்டாலும் சந்திக்க பாரதிய ஜனதா கட்சி குறிப்பாக நான் தயாராக இருக்கின்றேன். வழக்கை போட்டு வாயை அடைத்து விட முடியும் என்று அமைச்சர்கள் நினைத்தால் மிகப்பெரிய தப்பு கணக்கை அவர்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார். எங்களை பொறுத்தவரை அதில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். கோவிலோ சர்ச்சோ மசூதியோ அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது என்பது பாரதிய ஜனதா கட்சியோட நிலைப்பாடு. இந்து கோயில் மட்டுமல்ல, சர்ச் இருக்கக்கூடாது, மாஸ்க் இருக்கக்கூடாது. ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்து கோயிலுக்கு மட்டும் ஒரு இந்து அறநிலையத்துறையை அமைத்திருக்கின்றார். அவருடைய செயல்பாடு எல்லா கோயிலில் போய் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பாதி நேரம் சண்டை போடுறது, அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் என்பது பாதி நேரம் நேரத்தை பிரச்சனையை உருவாக்கக்கூடிய மனிதராகத்தான் இருக்கின்றார்கள். சில இடத்துல ஃபிட் ஆஃபீஸர்னு போட்டிருக்காங்க சின்ன சின்ன கோயிலுக்கு, அவர்கள் மூலமாகத்தான் பிரச்சனை வருகிறதோ தவிர சாமானிய பக்தனுக்கு இந்து அறநிலையத்துறை மூலமாக எந்த நல்லதும் நடந்ததாக இல்லை. இவங்க சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் வந்து ரோப் கார் கட்டணும், நாங்கள் வந்து இது கொடுத்தோம். சார், இந்து அறநிலையத்துறை அது வந்து வெளியே வந்துடுங்க, உண்டியலில் வரக்கூடிய பணத்தை தமிழக அரசே நடத்தலாம். இந்து கோயில்களுடைய பெரும் கோவிலில் உண்டியலில் வரக்கூடிய பணத்தை வைத்து தமிழக அரசையும் நடத்த முடியும், அதனால் வெளியே வந்துடுங்க. அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தர மக்களையும் சேர்த்து குழு போட்டு நடத்திக்கலாம். இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெகு நாளாக இருக்கக்கூடிய நிலைப்பாடு. இந்து அறநிலையத்துறைதான் பிரச்சனை உருவாக்குது. இது இந்து கோயில் மட்டுமல்ல, இது இஸ்லாமுக்கும் பொருந்தும், கிறிஸ்தவர்களுக்கும் பொருந்தும், சென்னையில் 2-3 குருத்வாரா இருக்கு அவர்களுக்கும் பொருந்தும். தயவு செஞ்சு உள்ள அரசு போகக்கூடாது என்பது எங்களுடைய நிலைப்பாடு. தமிழகத்தில் எதிர்கட்சியா அண்ணா,
இதுல பிரதான எதிர்கட்சி யார் என்பது முக்கியம் கிடையாது. ஏன்னா நாம எல்லாம் சொல்லலாம் நாங்க தான் பிரதான எதிர்கட்சி, என்ன மக்கள் முடிவு பண்றது, மீடியா காட்சி ஊடகங்கள் எழுத்து ஊடகங்கள் நீங்க முடிவு பண்றீங்க. தமிழ்நாட்டில் பிரதான எதிர்கட்சியாக பாரதிய ஜனதா கட்சியை திமுக உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். பெர்செப்ஷன் வைஸ்ல திமுகவினுடைய பொய் குற்றச்சாட்டுகள் அவதூறுகள் அனைத்தும் நம்முடைய பாரத பிரதமரின் மீது நம்முடைய ஆட்சியின் மீது இருக்கும் பொழுது அதை பதிலளித்து மக்கள் மன்றத்திலே உண்மையை கொண்டு நாங்கள் செல்ல செல்ல மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை பெர்செப்ஷன் அடிப்படையில் எதிர்கட்சியாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எண்ணம் பிரதான எதிர்கட்சியாக வருவதில்லை, ஆளுங்கட்சியாக வருவது. நாங்கள் நம்பர் த்ரீ பார்ட்டியாக வருவதற்காக கட்சி நடத்தவில்லை, நம்பர் ஒன் பார்ட்டியாக வருவதற்காக கட்சி நடத்துகின்றோம். ஸோ மூன்றாவது கட்சி யாரும் நல்லா சண்டை போட்டுக்கிட்டோம், அந்த சண்டைகளை நாங்கள் பங்கு பெற விரும்பவில்லை. நாங்கள் ஒன்றாவது கட்சியை நோக்கி பயணம் செய்வோம். பாஜக திமுக அரசு உதவி செய்கிறார், உதவி செய்யுதுன்னு சொல்றதை விட திமுக பாஜகவை எதிர்க்கிறது அப்படித்தான் நீங்க பார்க்கணும். பாஜக திமுகவை எதிர்க்கிறதுன்னு நான் சொல்ல மாட்டேன், திமுக தான் பாஜகவை எதிர்க்கிறது. ஏன்னா அமைச்சர்கள்லாம் பேசுற வார்த்தைகளை பாருங்க. ஒரு அமைச்சர் சத்தியப்பிரமாணம் செய்து ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய அமைச்சர் ஒருத்தர் பேசுறாரு, ஒரு கட்சியினுடைய மாநில தலைவரை பொறுக்கி வாழை நறுக்கி சுண்ணாம்பு வைப்பேன், அப்புறம் என்னது என் தொண்டர்களை ஏவி விட்டு தம்சம் பண்ணுவேன், இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு சாமானிய மக்கள் அதை விரும்புவார்களா? சாமானிய மக்கள் அந்த கட்சியை ஏற்றுக்கொள்வார்களா? இதெல்லாம் சொல்கிறோம், அண்ணாதுரை ஐயா அவர்கள் வளர்த்த கட்சி அப்படிலாம் சொல்கிறோம். அப்போ வளர்த்திய கட்சிக்கும் இப்போ அவங்க பேசுகிற வார்த்தைக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா? நாங்கள் எப்பொழுதுமே கட்சியோ தனிநபரையோ எதிர்க்கவில்லை, கொள்கை எதிர்க்கிறோம், கொள்கை எதிர்க்கிறோம். ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கின்றோம், திராவிடத்தை தாண்டி அடுத்த கட்ட பயணம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பயணம்னு சொல்லியிருக்கோம். திராவிடம் என்பது அனைவரையும் உள்ளடக்கியது, எல்லா சமுதாயத்தையும் உள்ளடக்கியது, ஒரு குடும்பம் மட்டுமல்ல, அதான் திராவிடம் 2.0 நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்த கட்ட பயணம் தான் பாரதிய ஜனதா கட்சி. அதனால் திமுக நிச்சயமாக அவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், பேசக்கூடிய சத்தங்கள், மிரட்டுகின்ற தோணி இதெல்லாம் அவங்களே பார்க்கணும். இதனால் மக்கள் மன்றத்திலே திமுகக்கு கொஞ்சமாச்சு மக்கள் மரியாதை கொடுக்குறாங்களான்னு கேட்டா நிச்சயமாக கடைசி கேள்வி எடுத்துக்கலாம். ஆனா நம்முடைய மடியில கனம் இல்லைன்னா வழியில பயப்படுத்தாது, இதுதான் நம்முடைய கொள்கை. எந்தெந்த அமைச்சர்கள் ஊழல் செய்திருக்கின்றார்களோ இன்னைக்கு என்ன நாளைக்கு அது வெளி வரத்தான் போகும். ஆனால் இந்த டெக்னாலஜி யுகத்தில் யாருமே ஊழலை மறைக்க முடியாது, யாரும் மறைக்க முடியாது. உள்ள இருக்கக்கூடிய கிளர்க்கிலிருந்து, குரூப் டியிலிருந்து, குரூப் சியிலிருந்து, அதிகாரிகள்லிருந்து, மீடியாவிலிருந்து எல்லாமே வெளியே வருது. அதனால் எங்களுக்கு எப்பொழுதெல்லாம் வந்து ஊர்ஜிதம் செய்த பின்பு நாங்கள் அந்த பட்டியலை வெளியிட்டு கொண்டே தான் இருப்போம், அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. ஸோ மொதல் பட்டியல் வெளியிட்டாங்க, இப்போ கேஸ் போட்டு லாக் பண்ணிட்டா ரெண்டாவது பட்டியல் வெளியிடறதுக்கு பயப்படுவாங்கன்னு திமுக தப்பு கணக்கு போட்டாங்கன்னா இரண்டாவது வெளியிடக்கூடிய பட்டியல் இதை விட 10 மடங்கு இருக்கும் என்பதையும் கூட சொல்லுவாங்க. சார், தொடர்ந்து டிஎம் திமுக ஆட்சி திமுக ஆட்சி தான் தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டில் ஈடுபடுதுன்னு சொல்லி நம்ம தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நடக்கிற விஷயத்த நீங்கள் சொல்றதா சொல்கிறீங்க. ஏன் கடந்த 10 காலங்களில் ஏடிஎம்கே ஆட்சியில் அது மாதிரி நடக்கையாங்கிறது ஒரு விஷயம் பேசப்பட்டுருக்காங்க. நீங்கள் கேட்குறது நல்ல கேள்வி தானா, வாஸ்தவமான கேள்வி, தவறு கிடையாதுங்கன்னா. இப்போ நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் 2021 பிறகு பாரதிய ஜனதா கட்சி, இப்போ நாங்கள் ஒரு எதிர்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். 4 MLAக்களும் எதிர்கட்சி வரிசையில் MLAக்களாக இருக்கின்றார்கள். இப்போ ஆளும் கட்சி யார் இருக்காங்கன்னா இங்கே திமுக இருக்கு. திமுக செய்யக்கூடிய தவறுகளை மக்கள் மன்றத்தில் சொல்வது தான் எதிர்கட்சியினுடைய மேண்டேட், அதை செய்கிறோம். அதே நேரத்தில் நம்ம சில விஷயங்கள் சொல்லிடணும். இந்த பிஜிஆர் ஊழலை பொறுத்தவரை 2006 இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா 2006 ஃபஸ்ட்டு கொடுத்த கான்ட்ராக்ட் வேறு வேறு ஆட்சியில் அவங்க பண்ணியிருக்காங்க, அதை பற்றி நாங்கள் எதுவுமே தடை போடவில்லை. அதே நேரத்தில் எதிர்கட்சியாக திமுக இருக்கும் பொழுது நாங்கள் எப்படி இன்னொரு கட்சியை போய் குறை சொல்ல முடியும்? இப்போ திமுக இருக்கு, நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கோம், எங்களுக்கு கொடுத்து மக்கள் கொடுத்துருக்கக்கூடிய பணியை செய்கின்றோமோ தவிர டார்கெட் பண்ணி திமுகவை மட்டும் டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம். இல்லை 21 முன் நீங்க ஏன் பேசல அப்படின்றது குறிப்பா நான் அரசியல் இல்லைனே, நான் அரசியல் இல்லை, நான் வந்த பின்பு கட்சி எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய பணியை நான் செய்கின்றேன். நான் யாரையுமே தரம் பிரித்து பார்க்கவில்லை. இப்போது மாநில தலைவராக என்னுடைய பணியை இந்த பணின்னு கட்சி சொல்லியிருக்கு, அதை செய்கிறேன். நான் அரசியல் வந்ததிலிருந்து அப்படி தரம் பிரித்தெல்லாம் பார்க்கவில்லை. ஊழல் எங்கே நடந்தாலும் கூட பொருள் சேரலாம்.